ஓம் சாய்ரா ஏன் அன்பு செல்லமே என்னுடைய தங்கமே நீ எதற்காக என்னிடம் இத்தனை நாள் வேண்டுதல் வைத்தாயோ எதற்காக இத்தனை நீ பிரார்த்தனைகள் செய்தாயோ விரதம் இருந்தாயோ அனைத்திற்குமான விடை சீக்கிரத்தில் உனக்கு கிடைக்கப்போகிறது போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்தாய் உனக்கான ஒரு துணை தேவைப்பட்டது வாழ்க்கையில் நிரந்தரமாகவும் உண்மையாகவும் எந்த ஏமாற்றங்களையும் தராத ஒரு உறவு உனக்கு தேவைப்பட்டதா உன் வாழ்க்கையில் சீக்கிரமான உனக்கான சொந்தமான உறவை நீ சந்திக்க போகிறான் அவர் மூலமாக உனக்கு நிறைய இன்பங்களும் உனக்கான வசதிகளும் நிறைய கிடைக்கும் இதுவரை நீ சந்திக்காததை இனி நீ அழகான நந்தவனமான வாழ்க்கையை சந்திப்பாள் இதுவரை உன் வாழ்க்கை வெறும் விரக்தியாகவே இருந்தது ஆனால் இனி உன் வாழ்க்கையில் விரக்தி என்ற பெயரை எடுக்கும் வகையில் ஒரு நபரை நீ நிச்சயமாகவே சந்திப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகளும் அடுத்தடுத்த நடைபெறும் மாறுதல்களை நீ எதிர்பார்த்த மன நிறைவான வாழ்க்கையும் சந்தோஷங்களும் உன்னை நிச்சயம் வந்து சேரும் இது என் மனமார்ந்த ஆசீர்வாதம் சத்தியம் இது என் குழந்தைக்கு நான் தரும் ஒரு பரிசு சீக்கிரமாகவே உன் துணையை நீ சந்திப்பாய் நல்ல எதிர்காலங்கள் உனக்கு உண்டாகும் இனி யாரையும் நினைத்து கவலைப்படாதே என்னை எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் விரக்தியான வாழ்க்கை என்று நினைக்கவே நினைக்காதே இது விரக்தியான வாழ்க்கை அல்ல இனிதான் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையே துவங்கும் இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் எப்பொழுதும் நிறைந்த மனதுடன் எல்லாம் கிடைக்கும் சந்தோஷங்களை பெறுவாய் எனக்கு இன்று முக்கியமான நாள் ஆனால் அதை கூட நான் கண்டுகொள்ளாமல் என்னுடைய பிள்ளையின் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்துவிட்டேன் தங்கமே நீ எப்பொழுது வெளியே சென்றாலும் இந்த ஒரு பொருளை நீ கீழே கிடந்தால் கூட எடுக்கக்கூடாது தங்கமே அது எவ்வளவு பெரிய பணமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய காசாக இருந்தாலும் அதை கீழே ஒரு ரூபா கடந்தால் கூட எடுக்க நீ எடுத்தால் மிக பெரிய பிரச்சனைகள் வரும் அந்த காசோ பணமோ எப்படி கீழே போட்டார்கள் என்பது உனக்கு தெரியாது அதை தெரியாமல் ஏதோ யோசனையில் காசு கிடைக்கிறது பணம் கிடைக்கிறது என்பதை எடுத்து விடாதே தங்கமே நான் சொல்வது புரிந்ததா உன் வாழ்க்கைக்கான நல்லதை மட்டும்தான் இந்த சாயான நான் எடுத்தெடுத்து எடுத்து உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீ எந்த ஒரு நொடியும் எந்த ஒரு பிரச்சனையிலும் பாதிக்க கூடாது மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக உனக்கு எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அது நீ காது கொடுத்து வாங்க வேண்டும் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் கீழே கிடந்தால் அந்த ஒரு பொருளை நீ எடுக்கவே எடுக்காது உன் வாழ்க்கையானது தப்பிக்கும் சில சமயங்கள் பிரச்சனைகள் இந்த மூலமாக கூட வரலாம் உன்னை மாட்டி விடுவதற்காக நீ அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் என்னை போல நீ வணங்கும் தெய்வத்தால் மட்டும்தான் முடியும் தெய்வ சக்தி உன்னை சூழ்ந்து இருக்கிறது அதனால் நீ எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ள மாட்டாய் நான் தான் உனக்கு அப்பப்போ வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே பிறகு எதற்காக பயம் இந்த ஒரு விஷயத்தை காலம் முழுவதும் மறந்து விடாதே இது இன்றைக்கோ நாளைக்கோ அல்ல உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வைத்துக்கொள் உனக்கான பிரச்சனைகள் வரவே வராது எந்த ஒரு ஆசையும் ஏக்கமும் உன் மனதில் இருக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் அதை நீ எடுக்காமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையானது தப்பிக்கும் சீக்கிரமாக நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான் ஓம் சாய்ராம்